நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் வீரப்ப சுவாமிகள் என்பவருடைய வாழ்க்கை வரலாற்றை பெரியவர் வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வீரப்ப சுவாமிகள் ஒரு சன்னியாசி, ஆன்மீகத்தினுடைய வழியிலே நடப்பவர், இருந்தாலும் பெரிய முன்கோபி. அவருடைய கோபத்துக்கு பயந்து கொண்டே எல்லோரும் அவரிடம் காரியம் செய்தார்கள். அவருக்கும் அது தெரிந்திருந்தது. தன்னுடைய கோபம் நீங்க வேண்டும், கோபம் நீங்கினால்தான் தான் ஒரு முழுமையான நல்ல சன்னியாசியாக ஆக முடியும். சன்னியாசிக்கு அழகு பணிவு, அமைதி, சாந்தம். தன்னிடம் இந்த கோபம் எப்பொழுதும் இருந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது என்று கோபம் நீங்க அவர் வழியை என்ன என்று யோசிக்கிறார். அவருக்கு சுப்பராய ஐயர் என்பவர் கலர் என்கின்ற ஒரு தலம், அந்த தலம் வந்து துர்வாச மகரிஷியினுடைய கோபமே போக்குவதற்கு உதவி செய்தது. அதனால் நீங்களும் அங்கே போங்க என்று சொல்ல போக அந்த தலத்திற்கு வந்து பாழ்பட்டிருந்த அந்த தலத்தை சீர் செய்து அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து அந்த ஊரிலே தேரும் சிதைந்து போயிருந்தது. அதனால் தேரையும் அவர் வந்து அன்பர்களிடம் நிதி உதவி பெற்று தேரையும் உருவாக்கி இப்பொழுது அந்த தலத்திலே தேர் திருவிழா நடக்கிறது. தேர் திருவிழா தொடங்கும் பொழுது ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு உயிர் பலி கொடுத்து விட்டு தான் தேர் திருவிழாவை தொடங்க வேண்டும், இதுதான் இந்த ஊர் காலம் காலமாக பழக்கம் அப்படின்னு அந்த ஊரை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இவருக்கு உயிர் பலி கொடுத்து விட்டு அந்த திருவிழாவை கொண்டாடுவதிலே உடன்பாடு இல்லை. இறைவன் வந்து உயிர்களை காப்பவன், உயிர்களை படைப்பவன். அவன் பெயராலே ஒரு உயிர் கொல்லப்படுவது என்பது உடன்பாடானதாக அவருக்கு இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை எந்த நிலையிலையும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி கொடுக்க கூடாது அப்படிங்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்காக வேண்டுமானால் ஆடு மாடு வேண்டாம், ஒரு கோழியையாவது நாம் வந்து வெட்டி பலி கொடுத்து விட்டால்தான் எந்த உற்பாதமும் இல்லாமல் தேர் நிலைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், இல்லை இதற்கு முன்பு இப்படி வேண்டுமானால் நடந்திருக்கலாம், ஆனால் நான் இந்த காரியத்தை எடுத்து செய்கின்ற நிலையில் எனக்கு வந்து இதில் இது சரியாக எனக்கு படவில்லை. இறைவன் பெயரால் சொல்லுகிறேன், எந்த பலியும் கொடுக்காமல் நீங்கள் வந்து தேரை இழுங்கள், நிச்சயமாக எல்லாம் நல்ல விதமாக நடக்கும், இறைவன் ஒப்புக்கொள்வான் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லப்போனால் இப்படி யாராவது பேசினா பயங்கரமாக கோபம் வரும், கோபம் வந்து கத்துவார், நான் சொல்கிறத கேட்க மாட்டேயா நீ அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் இப்போ அப்படி சொல்லலை, கோபம் அவருக்கு தணிந்து சாந்த ஸ்வரூபியாக ஆகிவிட்டார். மாற்றுக்கருத்து எவ்வளவு சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு அதற்கு பதில் சொல்கிறார். அந்த தேரை இழுக்கின்ற அந்த கமிட்டியை சார்ந்தவர்களும் சரி இதுக்கு மேலே இவர்கிட்ட பேச முடியாது, இவர் சொன்னபடி நாம் பலி கொடுக்காமலே தேரை இழுப்போம் அப்படின்னு சொல்லி தேர் திருவிழா தொடங்குகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேர் சிக்கி கொண்டு விடுகிறது, தேரை இழுக்க முடியல. உடனே எல்லோரும் பேச தொடங்குகிறார்கள். அப்பொழுதே நாம் சொன்னோம், பலி கொடுக்கலைன்னு சொன்னாக்கா தேரை முழுசாக இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுவாமிகள் கேட்கலை. பார் இப்போ வந்து இப்படி ஆகிப்போச்சு, போய் சுவாமிகள்கிட்டயே சொல்லுவோம், வீரப்ப சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் என்று அவர்கள் வந்து வீரப்ப சுவாமிகளிடம் நடந்ததை சொல்லி தேர் இப்பொழுது சிக்கி கொண்டு விட்டது, தேரை இழுக்க முடியல, பலி கொடுத்தா தான் நகரும், நாங்கள் தான் சொல்கிறோமே, இது என்ன இன்றைக்கி நேற்று பழக்கமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல பெருசாக கோபம் வரணும், ரெண்டு விஷயத்திற்காக கோபம் வரணும். ஒன்று, பலி கொடுக்கக்கூடாது என்று இறைவன் பெயரால் சொல்லியும் இப்படி ஆகிவிட்டது, இறைவா உனக்கே இது சரியான்னு இறைவன் மேலே கோபப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் சொல்வதை நம்பாமல் பலி பலி என்று நினைத்து கொண்டே வேலை செய்ய போய் தான் இப்படி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் மேலே கோபப்படணும். இப்படி கோபப்படுவதற்கு நிறைய தருணம், ஆனால் கோபப்படலை. அதுதான் இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அவர் என்ன பண்ணுறார், கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு அந்த தலம் இருக்கிறதே அவருக்கு வந்து அருளிவிட்டது. துர்வாசருக்கே அருளிய தலம் வீரப்ப சுவாமிகளுக்கு அருளாதா? அவர் என்ன பண்ணுறார்,
இல்லை, இது வந்து ஒரு சோதனை, நம்முடைய உறுதியை பரிசோதிக்கின்ற ஒரு சோதனை. அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் கோவிலுக்கு போங்க, இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த பிரார்த்தனைக்கு பிறகும் அந்த தேர் வந்து நிலையை விட்டு அந்த இடத்துல சிக்கிக்கொண்ட இடத்துல இருந்து நகரவில்லை என்று சொன்னால், அந்த தேர்காலில் நான் வந்து படுத்துக்கொள்ளுகிறேன், என்னை பலி கொடுத்து விட்டு அந்த தேர் போகட்டும், இன்னொரு உயிரை பலி கொடுத்து அந்த தேர் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, இறைவன் வந்து என் உயிரை கேட்பதாக பொருள். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இறைவனிடம் போய் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், அவன் அன்பானவன், அன்பு தான் சிவம், அதனால் அதற்கு வந்து ரத்தம் தேவையில்லை அப்படின்னு உறுதிபட சொல்லி அனுப்புகிறார். எல்லோரும் போய் சன்னதியில் நின்று வழிபாடு செய்துவிட்டு வந்து இப்போ தேர் எடுக்கிறார்கள். ஒரு ஆச்சரியம் தேர் நிலைக்கு வந்து விடுகிறது. இவருடைய நம்பிக்கை பொய்யாகவில்லை. சொல்லப்போனால் உண்மையிலேயே இது வந்து ஒரு சோதனை. இந்த சோதனையில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், விட்டு கொடுத்துருக்கலாம், ஆனால் இவர் அப்படியெல்லாம் நடந்துக்கலை, உறுதியாக இருந்தார், தன் கருத்தில் உறுதியாக இருந்தார், இறைவன் அன்பு வடிவானவன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். கோபப்படுகின்ற பல சூழல் வந்த பொழுதும் கோபப்படலை, தேர் வந்து நிலைக்கு வந்து விட்டது. மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஒரு கோபக்கார மனிதர் ஊருக்கு வரப்போக கோவில் கிடைத்தது, நல்ல கோவில் கிடைத்தது, அடுத்தது ரதம் கிடைத்தது, அடுத்தது தேர் திருவிழா நடந்து முடிந்தது. அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த திருவிழாவை பார்த்த நிலையில், எல்லாம் அந்த எல்லாம் நல்ல விதமாக முடிந்த நிலையில், அப்படியே அமர்ந்த கோலத்திலே தியாகேசா என்று வணங்கிய நிலையிலேயே அவருடைய உயிரும் பிரிந்தது, அவருக்கு முக்தி கிடைத்து விட்டது. பெரியவர் இந்த வீரப்ப சுவாமிகளுடைய கதையை சொல்லும் பொழுது சைவத்திற்கு எத்தனை பேர் எப்படியெல்லாம் தொண்டாற்றி இருக்கிறார்கள், அவர்களுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். அந்த காலத்தில் துர்வாசரன் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப கோபப்படக்கூடியவர், அவர் இந்த ஊருக்கு வந்த காரணத்தினாலே கோபம் நீங்கியதுன்னு சொல்லுவதை கட்டுக்கதை புராணம் என்று சொல்லி ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் அதே இடத்தில் அதே போல் இன்றைக்கு வீரப்ப சுவாமிகளுக்கு நிகழ்ந்திருக்கிறது நிதர்சனம். இதை யாரும் வந்து பொய் என்று சொல்லிவிட முடியாது. இதிலே இருந்து ஸ்தல புராணங்கள் பொய்யில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இதை தொட்டு ஒரு அருமையான கருத்தையும் நம் முன்னாலே வைக்கிறார். எத்தனை அற்புதமான கருத்து இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். குருவே காம கோடி குருவே.